புடிப்புடியில் தாடிக்காரன்னு ஒரு பார்ட்டி உருவானதுக்கான மெயின் காரணமே இந்த லைனேஜ் சேவல் தான். இதுவே வந்து எங்களது எங்கள் லைனேஜில் மூணாவது தலைமுறை. இதோடய ஃபஸ்ட்டு தலைமுறைலாம் வந்து டாப் ஸ்டாண்டர்ட் டாப் டாப் ப்ரீடர்னு சொல்லலாம். அதில் வந்து ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்குது. இந்த சேவல் கண்டிஷன், இந்த சேவலோட அமைப்பு, தலைக்கட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வால்னால் இப்படி தான் இருக்கணும். ரெக்க அமைப்பு, தலைக்கட்டு, உடல் அமைப்பு. அந்த டீம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு மெயின் காரணமே இந்த ஒரு சேவல் மட்டும்தான். இந்த சேவலை வந்து நாங்கள் ரீஃபைட்டர்னு சொல்லுவோம். இதோட அப்பா வந்து ரீஃபைட்டர். அதில் உடஞ்சி வந்த லைனேஜ் தான். இதுவே வந்து மூணாவது தலைமுறை தான். முதல் தலைமுறைலாம் இதை விட சைஸாக இருக்கும், இதை விட ஹெவியாக இருக்கும். ஆனால் இப்போவும் இந்த சேவலை பார்த்திங்கன்னா சுமார் 7-8 வயசு வரையும் இருக்கும். ஆனால் இந்த சேவல் இப்போ பார்த்தாலும் எங்கே தான் இருக்கும். இது இந்த சேவலோட ஏஜ் பார்த்திங்கன்னா சுமார் 7-8 வயசு வரையும் இருக்கும். ஆனால் இந்த சேவல் இப்போ பார்த்தாலும் ரொம்ப எங்காக தான் இருக்கும். எங்கள் லைனோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். எங்கள் லைனே வந்து எவ்வளோ தான் வயசானாலும் வயசு காட்டிக்காது, சண்டை காலங்க அட்டகாசமாக பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பொட்டிங்கில் பற்றி அடுத்த வீடியோவில் பண்ணலாம்.